உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்ச மாதிரி சீக்கிரமே உங்க பையன் கல்யாணத்தையும் முடிச்சிருங்க. ஆமாமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு உங்க கண்ணில் பட்டா நீங்களும் சொல்லுங்க. ஆமா, கௌதம்க்கு ஒரு 40 வயசு இருக்கும்ல? ஆமாமா, ஆனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லத்தான் முடியும். கல்யாணமே வேண்டாங்கிறவன கைய கால கட்டி போட்டா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இத பத்தி பேசி பேசி எனக்கு வாயே வலிச்சு போச்சு இல்ல அபிஷேக்? ஆமாமா, என் பிக் ப்ரோக்கு இந்த கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆன்லைன் பிசினஸ் 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 லைஃப் லாங் பிசினஸ் மேனாவே இருக்கணும் நினைக்கிறார். கரெக்ட் தானே பிக் ப்ரோ? ஹே, அதெல்லாம் இல்ல. இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான் அஸ்வினி. அம்மா, நீ கேட்ட நெக்லஸ் பாரு. வாவ், அண்ணா வாங்கிட்டு வந்தாரா? ஆமா. அப்படியே ஜொலிக்கிற அஸ்வினி, பியூட்டிஃபுல்லா இருக்கு. செம்மையா இருக்குமா. அப்போ அடுத்து அண்ணன் கல்யாணம் தான். அடுத்து இந்த வீட்டுல யாருக்கு என்ன நடக்கணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நான் தான். கௌதம் வாழ்க்கையில மட்டும் ஒரு பொண்ணு வந்துட்டானா அப்புறம் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அவனுக்கு கல்யாணம் ஒண்ணு நடக்க நான் விடவே மாட்டேன். சரி சரி, நீ ரெடியாகு. போட்டோ ஷூட் முடிச்சுட்டு ராகு கால வரத்துக்குள்ள அருண் வீட்டுக்கு போகணும். சரிங்கம்மா. குவிக்கா ரெடி ஆயிடு. எனக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு சகுந்தலா. எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ உங்களை கைவிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. நான் இவங்களை கைவிட மாட்டேன்பா, இது சத்தியம். டேய், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இத்தனை வருஷமா ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நண்பா, உனக்கு வேண்டியது உன்னை முழுசா யூஸ் பண்ணிக்கிற இந்த மாதிரி ஒரு குடும்பம் இல்லடா. எப்பவுமே உன் கூட இருந்து உன்னை முழுசா புரிஞ்சுக்கிற, உன் மேல நிஜமா அன்பு செலுத்துற ஒரு பொண்ணு தான் உனக்கு வேணும். நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு இப்ப புரியாது, உன் லைஃப்ல ஒரு பொண்ணு என்ட்ரி ஆவால அப்ப புரியும்.
என்னமா இது? இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்கன்னு தெரியாம உனக்கு கல்யாணம் பண்ணி மதுமிதாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோமோன்னு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவ முகத்தை பார்க்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அவ என்ன அவாய்ட் பண்றாங்கிற கில்ட்டி ஃபீலிங்கோட தான் நான் தினம் தினம் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஹாய். ஹாய். என்னமா வீட்டு பக்கம் ஆளையே காணோம், ரொம்ப பிஸியோ? ஐயோ அப்படிலாம் இல்லை அங்கிள், நான் அப்பப்ப வந்துட்டு தான் இருக்கேன். சொல்லு மது. ஆ ஆமாம்மா, அமாவாசையில நிலா வர மாதிரி வருவா. என்ன ஒண்ணு உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அவ்வளவுதான். அப்பா எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய் ஸ்ருதி. அங்கிள், மதுமிதாவுக்கு நல்ல அலைன்ஸ் ஏதாவது வந்திருக்கா? ஸ்ருதி, நான் கார் கிட்ட வெயிட் பண்றேன், நீ பேசிட்டு வா. பாய் அங்கிள். சொல்லுங்க அங்கிள். ஒரு பொண்ணுக்கு 30 வயசுக்கு மேல கல்யாணம் ஆகுறது ரொம்ப கஷ்டமா? நாங்களும் விடாம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கிள், இதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான், ரொம்ப நல்ல பையன். யாருமா அது? எங்க ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறான். மது வயசுக்கு ஏத்த பையன் தான். முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைப்போம். ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா அடுத்த என்ன மீட் பண்ணி பேசலாம். பையனை மீட் பண்றதுக்கு மது ஒத்துக்கணுமேமா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான், அது எனக்கும் தெரியும். அதுக்காக நீங்க ஒன்னு டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஏதாவது லஞ்சன் சொல்லிட்டு அவங்களை மீட் பண்ண வைக்கிறேன். சரி, நான் வரேன் அங்கிள். பாய். சரிமா. கடவுளே, எப்படியாவது ஒரு நல்ல பையனை என் பொண்ணு கண்ணுக்கு காமிச்சு கொடுத்துருப்பா. சாரி சாரி. ஹலோ. சாரி. போனை தட்டி விட்டுட்டு சாரி. ஆம் சாரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.